வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸில் கம்யூனிட்டி டேப் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் டே ஒன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். விகிதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஆறு கொஸ்டின் வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து போட்டிருப்போம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். விகிதம்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு ஒரே அலகுடைய அளவுகளோட ஒப்பீடு தான் வந்து விகிதம். இந்த விகிதத்தை நம்ம பின்னமாக வந்து எழுதலாம். இப்போ நம்ம இந்த விகிதத்தை நம்ம பின்னமாக எழுதுகிறோம் இல்லை விகிதம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது யூனிட் வந்து சேமாக இருக்கா, அவங்க கொடுத்துருக்கிற விகிதத்துக்கு யூனிட் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். யூனிட் சேமாக இருந்தால் தான் நம்மளால் விகிதம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா புரியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏ இஸ் டு பி அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏ பை பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேங்களா? இது விகிதம், இது பின்னம். விகிதத்தை நம்ம பின்னமாகவும் வந்து எழுதலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து போயிடலாம். பாருங்கள், ஒரு ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, இங்கே வந்து பைசா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ யூனிட் வந்து சேமாக இல்லை. விகிதம்னாலே யூனிட் சேமாக இருக்கணும். ஓகேங்களா? யூனிட் வந்து சேமாக இல்லை. இப்போ நம்மளுக்கு தெரியும், ஒரு ரூபாய் அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு மொத்தம் 100 பைசா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? அப்போ ஒரு ரூபாய்க்கு நமக்கு 100 பைசான்னு தெரியும், இங்கே 20 பைசான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு ரூபாயை நம்ம 100 பைசாவாக நம்ம மாற்றிட்டோம். அப்போ ரெண்டுமே யூனிட் வந்து சேமாக இருக்குது. அப்போ 100:20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த விகிதத்தை நம்ம எப்படி எழுதலாம், பின்னமாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போ 100:20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதை நீங்கள் அடித்து போட்டீங்க அப்படின்னா, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலு, 1 2 2 மீதி 5 2 10 என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, 5:1 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூனிட் வந்து சமமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா எதனா ஒன்று இன்னொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 2:7 இருமடி விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2:7 இருமடி விகிதம் கேட்குறாங்க. இருமடி அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2:7 ஸ்கொயர் எடுக்க போகிறோம். அவ்வளோதான், ஸ்கொயர் எடுத்தனா ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். 2:2 4 7:7 வந்து 49. ஓகேங்களா? இவ்வளோதான் ஆன்சர், 4:49. இதே மும்மடி இல்லை அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மும்மடினா கியூப் எடுக்கணும். ஓகேங்களா? 3 வந்து 2 பெருக்கணும். அதே மாதிரி 7 3 வந்து நம்ம பெருக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து மும்மடி அப்படின்னா. இப்போ இருமடி விகிதம் கேட்டதுனால 4:49. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 20 miles 25 kilometers உள்ள விகிதம் காண்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மைல்னு இருக்குது, இந்த இடத்துல கிலோமீட்டர்னு இருக்குது. இப்போ யூனிட் வந்து வெவ்வேறு இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மைலை வந்து கிலோமீட்டராக வந்து மாற்றிக்க போகிறேன். ஓகேங்களா? 1 mile எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.6 kilometers. அது எழுதி வச்சுக்கோங்க. 1 mile = 1.6 kilometers அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ 20 × 1.6 நம்ம இப்போ பெருக்கணும் அப்படின்னா, இந்த இங்கே இருக்கு இல்லையா, இந்த புள்ளிக்கும் இந்த ஜீரோவுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 × 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது 20 × 1.6. இப்போ நீங்கள் பெருக்கிட்டு கூட என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த புள்ளியை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஒரு புள்ளிக்கும் இந்த ஒரு ஜீரோவுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 2 × 16 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 16 × 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே கிலோமீட்டராக மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இப்போ 32:25. ஓகேங்களா? இப்போ இந்த 32/25 அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ இந்த விகிதம் அப்படின்னாலே
ரெண்டுத்தையும் வந்து ஒரே நம்பரால் அடிக்கணும். இப்போ அடிக்க முடியுமான்னு பாருங்கள். அடிக்க முடியாது. இது அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வருது, இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வருது. ஓகேங்களா? அப்போ அடிக்க முடியாது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32:25 தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். 4வது க்வெஸ்சன் பாருங்கள். 666 கிராமுக்கும் 6 கிலோகிராமுக்கும் உள்ள விகிதம். இங்கேயும் பாருங்கள், நம்மளுக்கு கிராம் கிலோகிராம் அதான் கொடுத்துருக்காங்க. யூனிட் வந்து சேமாக இல்லை. இங்கே கிராமில் இருக்குது, இங்கே கிலோகிராமில் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட்டை வந்து மாற்ற போகிறோம். அதாவது யூனிட்டை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் தெரியும் 1 கிலோகிராம் ஈக்குவல்ட்டு 1000 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தெரியலனா எழுதி வச்சுக்கோங்க. 1 கிலோகிராம் ஈக்குவல்ட்டு 1000 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. 1 கிலோகிராம்ன்றது 1000 கிராம் தான் வந்து 1 கிலோகிராம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிலோகிராமை கிராமாக மாற்றிக்கலாம். இங்கே 666 கிராம்னு இருக்குது, இங்கே 6 கிலோகிராம்னு இருக்குது. இப்போ 6 கிலோகிராமை நம்ம கிராமாக மாற்றணும் அப்படின்னா 1 கிலோகிராம் எவ்வளோன்னு நமக்கு தெரியும், 1000. ஓகேங்களா? அப்போ 6×1000 பெருக்குனீங்க அப்படின்னா நவாக மாறிடும், 6000 கிராமாக வந்து மாறிடும். எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 கிலோகிராம் ஈக்குவல்ட்டு 1000 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 6 கிலோகிராமை நம்ம கிராமாக மாற்றுறோம். அதனால தான் 6 வந்து 1000 பெருக்கிறோம். அப்போ பெருக்கணும் அப்படின்னா 6000 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இப்போ 6000 கிராமாக மாறிடுச்சுன்னா நமக்கு யூனிட் சேமாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா விகிதம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 666:6000 கிராம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 666/6000 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ இது 6 வாய்ப்பாட்டால் அடிப்படுமா? இப்போ ரெண்டுமே ஒரே வாய்ப்பாட்டில் அடிக்கணும். பாருங்கள், 1666 படிச்சிட்டோமா? இங்கே கீழே மீதி 3 0 இருக்குது, 1 இருக்குது. அப்போ மேலே 1 1 1/1 மீதி இருக்கிற அந்த 3 0. அப்போ என்ன ஆகுது? 1000 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதை நம்ம எப்படி விகிதத்தில் எழுதலாம்? 1:1000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூனிட்டை பாருங்கள். யூனிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா சேமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிவிட்டு அதை விகிதமாக வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம 5th க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். 9 மாதத்துக்கும் 1 வருடத்துக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து இது வந்து மாதம் கொடுத்துருக்காங்க, இது வந்து வருடம் கொடுத்துருக்காங்க. இப்போ விகிதம் வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று என்ன பண்ணோம், யூனிட் வந்து வேறு வேறு இருக்குது இல்லையா? இப்போ நம்ம 9 மாதம், அதாவது இங்கே 9 மாதம் கொடுத்துட்டாங்க, இந்த வருடத்தை நம்ம மாதமாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 1 வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். 12 மாதம் இல்லையா? அப்போ 9:12 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. இதை இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடிக்க முடியும். அப்போ 9/12. இப்போ 3வது வாய்ப்பாட்டில் அடிச்சுன்னா 3 3 9 4 3 வந்து 12. அப்போ 3/4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை விகிதத்தில் எழுதணும் அப்படின்னா 3:4. ஓகேங்களா? அப்போ 3:4 தான் 5th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். 1 ஹெக்டருக்கும்
150 மீட்டர் ஸ்கொயருக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இங்கே வந்து யூனிட் வந்து சேமாக இல்லை, ஹெக்டரில் இருக்குது, இங்கே வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. நமக்கு வந்து விகிதம் கண்டுபிடிக்கணுன்னா யூனிட் வந்து சேமாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், ஒரு ஹெக்டர்ன்றது எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர், எவ்வளோ மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்டர் ஈக்குவல்ட்டு இதையும் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு ஹெக்டர் ஈக்குவல்ட்டு 10,000 மீட்டர், அதாவது 1 ஹெக்டர். இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். 1 ஹெக்டர் ஈக்குவல்ட்டு 10,000 மீட்டருன்றதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இதையும் நம்ம இந்த ஸ்கொயர்லாம் வந்து நம்ம இப்போ யூனிட் தான் நம்ம சேமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுவும் மீட்ரு, இதுவும் மீட்ரு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடித்து வந்து நம்ம போடலாம், ஓகேங்களா? அப்போ 1 ஹெக்டர் ஈக்குவல்ட்டு 10,000 மீட்டருன்றதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமுக்குள்ளே போகலாம். இந்த ஹெக்டரையும் நம்ம மீட்டராக மாற்றிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிருக்கோம். டிவைடட் பை 150. இப்போ இந்த 1 0 க்கு 1 0 வந்து அடிபட்டுரும். இப்போ 5 வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா 3 வந்து 5 கிடைக்கும். மீதி 5 வாய்ப்பாட்டில் அடிச்சுன்னா இந்த 10 அடிப்படும். 2 வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். மீதி 2 0 இருக்குது. அப்போ 2 2 0 டிவைடட் பை 3. இப்போ இதை விகிதத்தில் எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 200:3, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து ஸ்க்ரீனில் எழுதுகிற பென் எதுவுமே இல்லை. நான் ஒரு சின்ன ஆப் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா என்னன்னு தெரியல, கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.